மிதுன ராசி அன்பர்களே மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த 2022 எப்படி இருக்க போகின்றது பார்ப்போம் கடந்த ஆண்டு அட்டமத்து சனி அட்டமத்து குரு என்று மிகப்பெரிய துன்பத்தை அனுபவித்து வந்த மிதுன ராசிக்காரர்கள் போன வருஷம் நான் கேட்டா சொல்லியிருப்பேன் 12 ராசியிலையும் கூடாத ராசி மிதுன ராசி அப்படி மிகப்பெரிய துன்பத்தை அனுபவித்து வந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக இந்த 2022 மகிழ்ச்சியாகத்தான் இருக்கும் ஆனாலும் உங்களுக்கு அட்டமத்து சனி நடக்குது மிதுன ராசிக்காரருக்கு அட்டமத்து சனி என்பதை நினைவில் வைத்துக்கொள்ளுங்கள் சனீஸ்வரனுக்குண்டான பரிகாரங்களை எல்லாம் செய்ய வேண்டும் ஆனால் குரு பகவான் 9வது வீட்டுக்கு வந்ததனால உங்களுடைய தொல்லைகள் எல்லாம் நீங்கக்கூடிய ஆண்டாக குருவினுடைய பார்வையினால் பிள்ளைகள் மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய ஆண்டாக பிள்ளைகளால் நீங்கள் மகிழக்கூடிய ஆண்டாக பிள்ளைகளால் இருந்து வந்த கவலைகள் நீங்கக்கூடிய ஆண்டாக இந்த 2022 அமையும் குழந்தை செல்வத்தை எதிர்பார்த்தவர்களுக்கு அந்த புத்திர பாக்கியம் கிடைக்கக்கூடிய ஆண்டாக அமையும் அதே நேரத்தில் திருமணத்துக்கு பார்த்து கொண்டு இருக்கிறோம் ஐயா எங்களோட மகனுக்கு பொண்ணு பார்க்குறோம் மகளுக்கு மாப்பிள்ளை பார்க்குறோம் சரி வருதே இல்லை ஜாதகம் பொருந்ததே இல்லை ஜாதகம் பொருந்தினா எங்களுக்கு ஆக்களை பிடிக்கல இந்த மாதிரி திருமண விஷயங்கள் இழுபட்டு கொண்டிருந்தால் அதெல்லாம் மாறி இந்த ஆண்டு இந்த 2022 ஆண்டு மிதுன ராசிக்காரர்களுக்கு நல்ல வரன் அல்லது பெண் அமையக்கூடிய ஆண்டாக அமையும் அதே நேரத்தில் உங்களுக்குள்ள மதிப்பு மரியாதைகள் உயரக்கூடிய ஆண்டாக கௌரவத்தை கொடுக்கக்கூடிய கிரகம் குரு பகவான் அவர் 8ல் இருந்தால் உங்களுடைய கௌரவத்தில் குறைச்சல் உங்களுடைய முகம் செல்வாது உங்களுடைய செல்வாக்கில் சரிவு உங்களுடைய மதிப்பு மரியாதை குறைந்திருக்கும் ஆனால் இப்போ அவர் 9வது வீடு பாக்கிய ஸ்தானத்துக்கு போனதுனால உங்களுடைய மதிப்பு உயரும் உங்களுக்கு மரியாதை அதிகரிக்கும் உங்களுடைய சொல்லுக்கு செல்வாக்கு அதிகரித்து காணப்படும் அதே நேரத்தில் சின்ன சின்னதாக அதிர்ஷ்டவசமாக அதிர்ஷ்டமாக சில விஷயங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதே நேரத்தில் ஆன்மீக பயணம் மேற்கொள்வதற்கு சிறந்த ஆண்டாக ஏதாவது கோயிலுக்கு போகணும் கோயில் கட்டுறதுக்கு உதவி செய்யணும் ஏதாவது ஆலய திருப்பணி செய்யணும்னா அந்த மாதிரி விஷயம் செய்யக்கூடிய ஆண்டாக சகோதரர்களினால் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கக்கூடிய சுப நிகழ்ச்சிகள் நடக்கக்கூடிய நல்ல ஆண்டாக மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த ஆண்டு அமைய உள்ளது